மார்னிங். பாத்துப்போமா? ஓகே அங்கிள். என்ன ரகு, வாக்கிங் போறீங்களா? இல்ல, ஸ்விம்மிங் போறேன். போங்க போங்க. அம்மா கையிலயா கொட்டிடுச்சு? என்னமோ தெரியல, அபிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப பயமா ஆயிடுதானோ. சாரி அனு. சரி, இது முதல்ல பாத்திருந்தீங்கன்னா என்ன இப்படி தான் தூக்கிட்டு ஓடி இருப்பீங்களா? ஓ மை காட், இப்போ ஒரு கிச்சனை தாண்டி இருக்க மாட்டேனே. பாத்தியா, அம்மா சமையல் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எங்க அம்மாக்கு சாரி சொல்லு. சாரி மா. நீங்க கிட்ட வச்சுக்கோமா, அவ்வளவு தூரம் எங்க வச்சுக்கிட்டு இப்படி அடிச்சிருக்கும்போது தப்பா சொல்லி கொடுக்காம ரூல்ஸ் படி சொல்லி கொடுங்க. குழந்தை விட ரூல்ஸ் எனக்கே விளையாட தெரியல. நீ குழந்தையாவ, கொஞ்சம் பொறுப்பா பேசுறீங்களா? பொறுப்பான எப்படி இவள கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றியா? அபி, கல்யாணம் படிக்கிறியாடா? பண்ணிக்கிறாளா? மாப்பிள்ளைய பாக்கட்டுமா? விளையாடாதீங்க, இந்த ஜூன் மாசம் அவளை ஸ்கூல்ல சேர்க்கணும். ஸ்கூலா? ஏண்டி, இப்பதான் நடக்கவே ஆரம்பிச்சிருக்க, அதுக்குள்ள ஸ்கூலுங்கிற? நான் 5 வயசுல ஸ்கூலுக்கு போனேன். 5 வயசுல கைய தூக்கி காத தொட்டு நீங்க பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூலுக்கு போனதெல்லாம் அந்த காலம். இப்ப எல்லாம் 2.5 வயசு தாண்டின உடனே ப்ரீகேஜில சேர்த்துறாங்க. அது என்னது ப்ரீகேஜி? எல்கேஜில என்ன படிக்கணுமோ அதை முன்னாடியே ப்ரீகேஜில சொல்லி கொடுத்துருவாங்க. ஓஹோ, ப்ரீகேஜில என்ன படிக்கணும்ங்கறத கர்ப்பத்துல சொல்லி கொடுப்பீங்களோ? பின்னன்னா, அவள பாரு, இவ்வளவு ஜாலியா இருக்கா. அதுக்குள்ள அவன் முதுகுல புத்தகம் மூட்டைய மாட்டி எஸ்டேட்ல பூச்சி மருந்து அடிக்கிற மாதிரி அனுப்பும். உனக்கு இத பாரு, எனக்கு தெரியாது. அவ பாட்டுக்கு ஸ்கூல் போயிட்டு நான் என்ன பண்றது? நீங்களும் ஆஃப்டர் ஹவுசர் மாட்டிட்டு கூடவே ஸ்கூலுக்கு போங்களே. யார் வேண்டாம், நான் ஸ்கூலுக்கு போறேன். யூனிஃபார்ம் போட்டுட்டு போதுமா? நம்ம பத்மா கிளிஃபர்ட் ஸ்கூல் பிரின்சிபலோட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் எல்லா டீடைல்ஸும் பேசிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மையும் வாங்கியாச்சு. சரி, ஜூன் மாசம் தானே ஸ்கூல், அதுக்குள்ள ஏன் குதிக்கிறேன்? நீ ஆடுறா? என்னங்க, நாளைக்கே அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணனும், இன்னும் 10 நாள்ல இன்டர்வியூ இருக்கு. என்ன உங்களுக்கு எல்லாம் பைத்தியமா? ப்ரீகேஜ்க்கு போற குழந்தையா இன்டர்வியூ பண்ணுவாங்க? நீ ஆடுறா? இன்டர்வியூ அவளுக்கு இல்லங்க, உங்களுக்கு தான். என்னது? அதான் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், படிக்கிற வேலைய ஆரம்பிங்க. என்ன விளையாடுறீங்களா? இந்த வயசுல நான் போய் A for apple, B for bat னா எல்லாம் அதலாம் முடியாது. ஆமா, இப்பலாம் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கற அளவுக்கு பேரண்ட்ஸ்க்கு knowledge இருக்கானே டெஸ்ட் பண்றாங்க. பிரீத்தியோட அப்பா எல்லாம் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வீட்ல உட்கார்ந்து சின்சரா படிச்சிட்டு இருக்காரு. அதனால இந்த விளையாட்டு எல்லாம் ஏற கட்டிட்டு ஒழுங்கா இன்டர்வியூல பாஸ் பண்ற வழியை பாருங்க. ஃபெயில் ஆகி மானத்தை வாங்கி தொலை. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு, நான் எக்ஸாம் எழுத மாட்டேன், எழுத மாட்டேன், எழுத மாட்டேன். அபி, உனக்கு ஸ்கூலுக்கு போணுமா வேணாமாடா? அப்ப உங்க அப்பா ஒழுங்கா படிக்க சொல்றா, புடிங்க. யாரு கல்லே யாரு, யாரு கல்லே யாரு, யாரு கல்லே யாரு.
என்ன சார் இப்படி பண்றீங்க? என்னடாச்சு? அம்மா ஃபோன் பண்ணிருந்தாங்க, காலையில வீட்ல வச்ச மாடல் டிரஸ்ல ஃபெயில் ஆயிட்டீங்களே. ஜப்பானோட கேபிட்டல் நோக்கியோ எழுதுனீங்களா? டோக்கியோ தெரியாதா உங்களுக்கு? அது தூக்க கழகத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஏதோ சொல்லலாம் சார், ஸ்கூல்ல போய் சொல்ல முடியுமா? எங்க அத்தனோட கௌரவ பிரச்சனை சார், கொஞ்சமா பொறுப்பா படிங்க சார். நீங்களா சொல்லுங்க சார், ப்ரீ கேஜிக்கு அப்படின்னா எல்கேஜிக்கு என்ன பண்ண வரோம்? வா வா. ஏறகோ, நேற்று படிச்சுட்டு நடந்து போய் ஒரு மாமி மேல மோதிட்டியாமே. என் நிலைமைய பாத்தியாடா? என்ன நோக்கியா டோக்கியோ இருக்கண்டா? மகாத்மா காந்தி பொண்ணு இந்திரா காந்தின்னு எழுதினியாமே, நேரு கேட்டா கோச்சுக்க மாட்டாரு? உனக்கு எப்படி தெரியும்? அனு சொல்லி வருத்தப்பட்டதா மதுரையில இருந்து எனக்கு போன் வந்தது. மதுரையில இருந்தா? ஆமா. எல்லாம் என் நேரம் தான்டா. டேய், நாளைக்கு உனக்கும் ஒரு குழந்தை பிறக்கும், இதே நிலைமை வரும். நானாவது இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சேன். நாங்கெல்லாம் ரொம்ப உஷார் இல்ல, குழந்தை பிறந்த உடனே கோச்சிங் கிளாஸ்ல சேர்ந்துருவோம் இல்ல. நேற்று நைட் என்னாச்சு தெரியுமாடா? என்னடாச்சு? 12 மணிக்கு ஒருத்த போன் பண்ணி கம்பைன் ஸ்டடிக்கு வரையான்னு கேக்குறான். ஐயோ, உன் கூட வா. ஏண்டா, நிஜமாவே இது அவ்வளவு பெரிய விஷயமாடா? ஆமா, போன வருஷம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இந்த மாதிரி இன்டர்வியூல ஃபெயில் ஆகி அவமானம் தாங்க முடியாம பீகாருக்கே டிரான்ஸ்பர் ஆகிட்டு போயிட்டான் தெரியுமா? நீ ஓரமா உட்காந்து படி, வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கேபிட்டல் ஆஃப் மகாராஷ்டிரா. கேபிட்டல் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், லக்னோ. குட், தட்ஸ் இட். இப்பவே போய் கியூல நின்னாதான் முடியும், அதனால எந்திரிச்சு சீக்கிரம் ரெடி ஆகுங்க. சும்மா உட்காராம ரிவைஸ் பண்ணுங்க, சரியா? எனக்கு இந்தியாவின் இரும்பு மனிதர் யார்? உன் அப்பன் தான், உன்னையும் பெத்து வளர்த்திருக்காங்க. ஏன் சார், உங்க குழந்தை இப்பதான் ஸ்கூலுக்கு சேர்க்கிறீங்களா? ஆமா சார், இது என்னோட 12வது குழந்தை. 12? இதுக்கு நீங்களும் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் சார். இந்த கேள்விக்கு எப்படியும் விட்டுதான். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த அலெக்சாண்டர் குதிரை பேர் என்ன? இதெல்லாமா சார் கேட்பாங்க? ஒருவேளை கேட்டாங்கண்ணா? ஐயோ தெரியலையே. ஏன் சார், அலெக்சாண்டர் குதிரையா வச்சிருந்தாரு, பின்ன புல்லட்டா வச்சிருந்தாரு, என்ன சார் நீங்க? ஐயோ, இந்த தடவை அட்மிஷன் கிடைக்கலனா எப்படி என் வைஃப் என்ன டைவர்ஸ் பண்ணுவாளே? ஐயோ, நீங்க போன வருஷமும் வந்தீங்களா? ஆமா சார். என்ன கேட்டாங்க? இந்தியாவில தங்கம் எங்க கிடைக்குன்னு கேட்டாங்க. பாலு ஜுவல்லர்ஸ்னு. தப்பா சார், இன்னும் கொஞ்சம் நெஞ்சிய குத்திக்கிட்டே படிங்க நீங்க. ஐயோ ஐயோ, கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்கூல்ல க்வெஸ்சன் பேப்பர் அவுட் ஆனானுங்க, ஆபீஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் கேட்டா தரமாட்டேன்டானுங்க. இந்த குதிரை பேர் எப்படியாவது தெரிஞ்சுக்கணுமே. ஏன் சார், அலெக்சாண்டர் வச்சு இந்த குதிரை பேர் என்ன சார்? அது மேல ஃபீமேல சார். உங்களுக்கு இவர் எவ்வளவு மேல் சார்? ராமருக்கு அலெக்சாண்டர் குதிரை பேர் புஷ்பாலஸ். ஓகே, பத்மா என்கிட்ட எல்லாம் சொன்னாங்க. சோ ஸ்வீட். ஆமா, உங்களுக்கு எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஃபேமிலி ஃப்ரெண்ட், ஒரு விதத்துல தூரத்து சொந்தம். இஸ் இட் தட்ஸ் குட். ஓகே, மிஸ்டர் ரஜராம். ரகுராம். ஓ, ஐ அம் சாரி. இட்ஸ் ஓகே. மிஸ்டர் ரகுராம், regarding the capital. Ha madam, I'm very well prepared madam. Capital of Uttar Pradesh is Lucknow, Orissa is Bhubaneswar, Madhya Pradesh is Nepal, sorry, Bhopal, Tamil Nadu is Madras, Karnataka is Bangalore, Andhra Pradesh is Hyderabad, you know. Idhila idhukku engitta solringa? இன்டர்வியூல நீங்க இதெல்லாம் கேக்குறத சொன்னாங்க. அதான் பெத்த இந்தியாவோட ஸ்டேட்ஸோட கேபிட்டல் மட்டும் இல்ல மேடம், உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டோட கேபிட்டல்ஸ் எனக்கு தெரியும். யூ கேன் ஆஸ்க் மீ, ஐ வில் ஆன்சர் மேடம். இதெல்லாம் தேவையே இல்ல,
நான் சொல்ல வந்தது கேபிட்டல் ஃபீஸை பற்றி. ஓ, நீங்கள் 10,000 ரூபீஸ் நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் பே பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் பர் டேர்ம் 1,600 ரூபீஸ் பே பண்ணணும். ஓகே. படிப்பை தவிர எங்கள் ஸ்கூலில் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃபர் பண்ணுறோம். ஓ, உங்கள் பொண்ணுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா? அது இப்போ தான் நடக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் மேடம். இட்ஸ் ஆல் ரைட். எங்கள் ஸ்கூலில் ஸ்விம்மிங்கும் கற்றுக் கொடுக்குறோம். அதுக்கு மந்த்லி 500 ரூபீஸ் பே பண்ணால் போதும். ஓ, இதை தவிர மியூசிக், ஹார்ஸ் ரைடிங், கராட்டே இப்படி பல விஷயங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இது எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து ஜஸ்ட் 5,000 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணால் போதும். இதுக்கு மேலே நாங்கள் ஒரு பைசா கூட பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்குறதே இல்லை. இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு எங்ககிட்டயும் இருக்காது மேடம். We will pay madam. We can, yes. Fees pay பண்ணிடுங்க. மத்ததெல்லாம் ஆபீஸ்ல சொல்லுவாங்க. அவ்வளவுதானா? இன்டர்வியூ? Not necessary. எதுவுமே கேட்க மாட்டீங்களா? தேவையில்லை. Please madam. நான் ஒரு 10 நாள் 40 நாள் படிச்சிருக்கேன் மேடம். அட்லீஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு 4 questions கேளுங்க மேடம். அலெக்சாண்டர் குதிரை பேர் கேளுங்க மேடம், எனக்கு தெரியும். இன்னும் புஸ்தி பாலிசி. அதெல்லாம் தேவையில்லை. நீங்க கிளம்பலாம். Next. Thank you. அபியூ ஸ்கூலுக்கு போன முத நாள் அவளுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஆனால் என்னால் அதை மறக்கவே முடியாது. அபி அழுதாளா சார்? என்ன ரகு, அட்மிஷனுக்கு வந்தீங்களா? இல்லை, அரிசி வாங்க வந்தோம். ஆ, வாங்குங்க வாங்குங்க சார். சாரி சார், இதுக்கு மேலே பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுறதில்ல சார். நான் குழந்தைய கிளாஸ் ரூம் வரைக்கும் விட்டு வந்துடுறேன். இல்லை சார், 1 மணிக்கு கிளாஸ் விட்டுரும். அப்போ நீங்கள் வந்து அழைச்சிட்டு போங்க சார். ஓ, ஆமாம் சார், நாங்கள் பார்த்துக்குறோம் சார். அபி, பத்திரமா போயிட்டு வாடா, பயப்படக்கூடாது என்ன? ஓகே. என்ன அவசரம் வர சொன்ன? ஏன் ரெண்டு வெளியே நிக்கிறீங்க? கொஞ்சம் பாருங்க. யாரும் சொந்தக்காரரா? கிண்டல் பண்ணிங்க, சத்தியமா கோவந்துற. என்ன யாருன்னு சொல்லு. என்ன எதுவும் கேட்காதீங்க, உங்க பொண்ணை கேளுங்க. அபி, யாருமா அது? இவர் என் ஸ்கூல் பக்கத்துல பெக்கரா இருக்காருப்பா. பெக்கரா இருக்காரா? ஏதோ பேங்க்ல மேனேஜரா இருக்காருங்கிற மாதிரி சொல்ற. அவரை ஏன் கூட்டு வந்தேன்? இல்ல, இன்னைக்கு ரோட்ல மயங்கி விழுந்துட்டாருப்பா. பாவம், சாப்பிடவே இல்லையாம்பா. இதுக்கா என்ன கூப்பிட்ட? கொஞ்சம் சோறு போட்டு அனுப்ப வேண்டியதானே. இத பாருங்க, என்ன எதுவும் கேட்காதீங்க, உங்க பொண்ணை கேளுங்கன்னு சொன்னேன். அபி, அவருக்கு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிடலாமா? இல்லப்பா, அவர் நம்ம கூடயே இருக்கட்டும். அவருக்கு யாருமே இல்லப்பா, நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம்ப்பா. ஏதாவது வேலை கொடுத்தா செய்வாருப்பா. இல்லம்மா, அவர் நம்ம வீட்டுல எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருன்னு தெரியலையே. ப்ளீஸ் பா. அப்பா, அவர் குளிச்சதே இல்லையாம்ப்பா. எந்த ஊரு? மெட்ராஸ் சார். சர்ச் பார்க் ஸ்கூல் அண்ட உட்காந்துருந்தேன், கிளைமேட் ஒத்துக்கல, அதான் ஹில் ஸ்டேஷன்ல இருக்கலாம்னு வந்துட்டேன். இங்கிலீஷ் எல்லாம் பேசுற? ஸ்கூல் வாசல குந்திருக்கிறான்ல சார், குழந்தைங்க கூட பேசி பேசி பிக்கப் பண்ணிட்டேன். ஒழுங்கா வேலை எல்லாம் செய்ய மாட்டியா? அப்படியே பழகிச்சு சார். பஸ்டா 10 காசு கேட்பேன், சந்தோஷமா இருந்தா பாடுவேன், ஆனா அதை வச்சு பிச்சர்லாம் எடுக்க மாட்டேன் சார். ஒன்லி ஹாபி. உன் பேர் என்ன? தெரியாது சார். தெரியாதா? யாரும் வைக்கல சார். உனக்கு உனக்கு பேரே இல்லையா? எதுவுமே இல்லை, பேரும் இல்லை. எனக்கு யார் பேரும் தெரியாது சார். பொம்பளைங்கள்லாம் அம்மா, ஆம்பளைங்கள்லாம் சார், வயசானதுங்கள்லாம் பெருசுங்க, அவ்வளோதான். அபி, இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ரவிசாஸ்திரி. ரவிசாஸ்திரியா? ஆமாம் சார், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஏன்னா நீ கிரிக்கெட் எல்லாம் பார்ப்பியா? ஆ, பார்ப்பேன் சார். எங்க? வசந்தன்கோ. வசந்த்? அங்கே பெரிய கண்ணாடிக்கு பின்னாடி 5-6 டிவி வச்சிருப்பாங்க சார்.
சென்டிமெண்ட்டா ஒவ்வொரு பால ஒவ்வொரு டிவியில் பார்ப்பேன் சார். ரொம்ப விவரமாக தான் இருக்க, ஏதாவது வேலை கொடுத்தா செய்வியா? செய்கிறேன் சார். நீங்களும் கூடவே பின்னாடி ஓடுங்க. ஊட்டியில் எல்லா சைக்கிள் கடையில இருந்து மாடல்ஸ் பிடிச்சாந்துக்கிறேன். எது வேணும் பாருமா? எதுவும் வேண்டாம். என்னாச்சுக்கா? ஒன்றும் இல்லை, அபி ஸ்கூலுக்கு சைக்கிளை போக கூடாதா? இவர் தான் ட்ராப் பண்ணுவாரா? ஆ ஏக்கா, எனக்கு நம்ம ஒரு தினமும் ஸ்கூலுக்கு போகிறது சரியா படல. ஏன்? நிறைய யங் மதர்ஸ்லாம் வராங்க. என்ன சொன்னாலும் சரி, முடியாது முடியாது முடியாது. இது பாரு அபி, சைக்கிள் ஓட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நான் சொல்றது கவனமாக கேட்டுக்கோ. ரைட்ல திரும்பும் போது ரைட் ஹேண்ட் காட்டணும், லெஃப்ட்ல திரும்பும் போது லெஃப்ட் ஹேண்ட் காட்டணும். நேரா போனா டே. இப்ப நம்ம போயிட்டே இருக்கும் போது காத்து கம்மியாச்சுன்னு போட்டு என்ன சார் சும்மா பிளேட் போட்டுங்கிறேன். எங்க அம்மா சைக்கிள் ஓட்டினா பிடி விஷாவோட கிளிக்க முடியாது. இறங்க சார். நீ டேடா, அதுக்கப்புறம் ரொம்ப டிராபிக் இருந்தாமா? எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும்ப்பா. நீங்க நீங்க இறங்குங்க. பாத்து போ அபி. சரி பை. கேர்ஃபுல் கேர்ஃபுல் மா. பை மா. பை பை. பாத்து பாத்து. பை. அடடடடா, இன்னா சூப்பரா போகுது பாரு எங்க அம்மா. இது அவ கேட்ட உடனே வாங்கி கொடுக்கிறதுக்கு என்ன? என்னது இது? இனிமே தேனோ இம்சதான்.